வணக்கம். நன்றி நன்றி. கழகத் தலைவன், ட்ரெய்லர் அண்ட் பாடல்கள் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை கழகத் தலைவனுடைய படக்குழுவினருக்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை இயக்குநர்களுக்கும் என்னுடைய சக நடிகர்கள் அத்தனை பேருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்முடைய நற்பணி மன்றத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் நன்றி. நான் கூட படம் இது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி வரிசையாக ஒரு 25 சேர் போட்டாங்க, விடிய விடிய போகும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லோரும் சுருக்கமாக பாசத்தோடு சுருக்கமாக உரையாட்டுனீங்க. மகள் பேசும்போது நான் பயந்துட்டேன், மறந்துட்டாரோ என்ன பேசணுமோன்னு, நல்ல ஒரு பெரிய கேப் விட்டார். அருண் விஜய் சொன்னார்ல, அவர் படத்தை எடுத்து முடிச்சிருவார், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப டைம் எடுத்து பார்த்தேன். ரொம்ப டைம் இல்லை, ரொம்ப 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 டைம். எவ்வளோ டைம்னா நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்ததே மறந்துட்டோம். ஷூட்டிங் முடிச்சேன், இந்த படம் முடிச்சுட்டு தான் நான் நெஞ்சுக்கு நீதி போனேன். நெஞ்சுக்கு நீதி போய் முடிச்சுட்டு அது ரிலீஸ் ஆகி அப்புறம் திருப்பி இந்த படத்துக்கு கூப்பிட்டாங்க. ஓ, இப்படி ஒரு படம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கதையெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா. 70 நாள் தான் எடுத்தார், ஆனால் 3 வருஷம் ஆச்சு. 2019 ஆரம்பித்தேன் பூஜை போட்டு. செதுக்கி வச்சிருக்கிறாரு ஒரு ஒரு ஷாட்டாக. 3 நிலைக்கு தான், ஆனால் 30 ஆங்க. நடுவில் 2 கோவிட் லாக்டவுன் வந்தது. அது இருங்க. அதுக்கப்புறம் தேர்தல் பரப்புரைக்கு போனார், டேன் ஆகி வந்தார். எனக்கு ஒரு 10 நாள் வேணும்னு கேட்டார். கதாநாயகி தேடலுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. எந்த கதாநாயகி கட்டினாலும் வேணாம் 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 வேணான்னு. கடைசியில் நான் போயிட்டு அவர்கிட்ட கெஞ்சி, செண்பகமூர்த்தி சார்கிட்ட கெஞ்சி, நிதி அகர்வாலுங்க இதை விட்டால் வேறு ஆளே இல்லைங்க அப்படின்னு. அப்படி தான் அந்த படப்பிடிப்பை துவங்கினோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் வந்து எனக்கு 2 தடவை கொரோனா வந்தது. அது நான் செண்பகமூர்த்தி சார்கிட்ட சொல்லவும் இல்லை, அதுக்காக நான் ஒரு பிரேக் கேட்கவும் இல்லை. நன்றி அருண், தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சின்ன சீனை ஒரு ஃபுல் டே எடுப்பார், நம்ம கூட அது முடிஞ்சிச்சு போல இருக்கு, அடுத்த சீனுக்கு போயிடுவார் போல இருக்கு அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் கொடுக்கும் சீன் பேப்பர் கொடுப்பா அப்படின்னா அதே சீன் பேப்பர் வரும். ஓ, இதை தான் நேற்று எடுத்தீங்க அப்படிதான் எடுப்பார், ஸ்லோவாக தான் எடுப்பார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இன்னொரு படத்துக்கு போனேன், மாமன்னன். இவர் 70 நாள் வச்சு செஞ்சார், அவர் 120 நாள். இப்போ இன்னும் முடிக்கல, இப்போ கேட்டிங்களா அப்டேட் வேணும்னு. மாமன்னன் ஷூட்டிங் முடியல இன்னும், அதான் அப்டேட்டு. நான் இப்போ தான் முடிஞ்சிச்சு நினச்சிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் ஒரு 2 நாள் வரீங்களா அப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம், மாதம் 2 நாள் 3 நாள் அப்படி போய் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ பாசம் வாரிசெல்வராஜ் சார் என் மேலே. அந்த படத்துக்கு போனதுக்கப்புறம் பா மகிழே எவ்வளோ தேவைப்பா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நடுவில் அருண் தான் பயங்கர காம்பாக்டாக, நான் 40 நாளில் முடிச்சு விட்டார் நெஞ்சுக்கு நீதி. என்னை விட பாவம், நான் படம் பார்த்துட்டு எனக்கு என்னென்னா என்னடா இந்த கேரக்டர் பண்ணிட்டோமோ, அந்த ஆர்வ அர்ஜுன் ஒரு கேரக்டர் ஆர்வம் பண்ணியிருக்காரு, அந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் வரேன் படத்தில், டயலாகும் ரொம்ப கம்மி. பாவம் அவங்க நிதி அகர்வால் தான் திருப்பி தமிழில் நடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. போட்டு அந்த பொண்ணு ஹீரோயின் இருக்கா, நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, நல்ல வேலை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். கேஸ்டுவா ஃபைட் சீன்ஸ்லாம் அவங்க தான் என்னை விட அதிகமாக அடி வாங்கினது, குத்து வாங்கினது, உத வாங்கினது எல்லாமே. ஆல் தி பெஸ்ட் நிதி. கதை எனக்கு தெரியலையே, கதை
எல்லா இயக்குநர்களுக்கும் நன்றி. பிரதீப் சீக்கிரம் முடிச்சிடேன் பிரதீப், நான் பார்த்தேன் நீங்கள் ரெண்டு வாட்டி கொட்டாவி விட்டீங்க யாரோ பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை அது வெற்றி. அது நேரில் பிரதீப்புக்கும் அர்ச்சனாக்கும் நான் தேங்க் பண்ணணும். லவ் டுடேன்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அதை கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய வெற்றி. இந்த நேரத்தில் அதுக்கு நன்றி. நிறைய இயக்குநர்கள் வந்திருக்கீங்க, கேமராமேன் சார், நீங்கள் பேர் மாத்தினதே எனக்கு தெரியாது, செந்தில் நினச்சிட்டு இருந்தவங்க பேர், இப்போ தான் தில்ராஜுன்னாங்க, ரொம்ப தில் வேணும் சார் அவரோட சேர்ந்து படம் பண்ணணும்னா. கார்கி, பிரியன், வந்திருந்த பாபி, விஷ்ணு, லலித் சார், மிஷ்கின் சார், மிஷ்கின் சார் தான் நான் ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது, யுத்தம் சை அப்போ நடக்கலை, அப்புறம் நான் சைக்கோ நடந்துச்சு சொன்னார், சைக்கோ அப்போது ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நடித்தேன், ஆனால் இல்லை என்னை வச்சு எனக்கு என்ன மாதிரி இன்னொரு பாடி டபுள் வச்சு நான் பாதி படத்தை முடிச்சுட்டாங்க, ஏன்னா பாதி ஷாட்டு காலுக்கு தான் காலுக்கு தான் வைப்பார், அது நான் தேவையில்லை, நீங்கள் காலுக்கு எடுங்க சார், நான் பிரச்சாரத்துக்கு கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டேன், அவரும் இருட்டில் தான் இருக்கும், யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ நான் சைக்கோ டப்பிங்க இது நான் நடிக்கவே இல்லையா, அது நீ இல்லைப்பா நீ போயிட்டம்மா அன்னைக்கு, நீங்கள் அது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும், நிறைய ஷாட்டில் நான் கிடையாது. எல்லா இயக்குநர்களும் சுந்தர்சி சார் வந்திருக்காரு, இங்கே இருக்கிற அத்தனை இயக்குநரோடையும் நான் வேலை பார்த்துட்டேன், சுந்தர்சி சார் மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கு காரணம் அதுக்கு எடுத்து விட்டது வந்து ராஜேஷ் சார், தீயா வேலை செய்யணும் குமார் நான் பண்ண வேண்டிய படம், அது நல்ல கதை மூலக்கதை வந்து அவர் தான், அது சரியில்லை சார் செட் ஆகாது சார் நமக்கு அப்படின்ட்டார் ராஜேஷ் சார். ஆனால் இப்போ எல்லாரும் படம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க, அருண் நைஸாக ஒன்று பண்ணுவோம் போட்டார், எல்லாம் பார்ட் டூக்கு வந்திருக்கீங்க, நெஞ்சுக்கு நீதி பார்ட் டூ, அங்கே அவர் மாமன்னன் பார்ட் டூன்றாரு. அருண் ஃபோன் பண்ணார் சார், மிஸ்கின் சார் அருண் ஃபோன் பண்ணி சைக்கோ டூ பண்ணணும் அப்படின்றாரு, நான் இந்த மாமன்னன் முடிச்சுட்டு ஃபோன் நம்பர்லாம் மாற்றிட்டு எஸ்கேப் தான், நிறைய வேலைகள் இருக்குது. இந்த படம் பெரிய உழைப்பு, நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆனால் மகிழ் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்து கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் மகிழ், உங்களுடைய படங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் தான். தடம் அதுக்கு அருண் விஜய் எனக்கு தேங்க் பண்ணணும், அந்த படத்தை இந்த பண்ண விடாமல் பண்ணது இங்கே நிற்கிற அவர் தான், இந்த அவர் தான் மூர்த்தி சார் தான், பண்ணக்கூடாது கதை பிடிக்கல அப்படின்ட்டார், எனக்கு அவ்வளோ பிடிச்ச படம் அந்த தடம், அது நான் பண்ண முடியாமல் மிஸ் ஆகி அருண் பண்ணி அது பெரிய வெற்றி அடைஞ்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே மகள் கூப்பிட்டு இனிமேல் நான் அவர் சொல்கிறத கேட்க மாட்டேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் படத்தை, அவர் தப்பு தப்பாக சொல்ல. ஆனால் இங்கே வந்தவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா செண்பகமூர்த் சாருக்கு ஒரு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டிருப்பாங்க, ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறது, பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறது. இந்த படம் நவம்பர் 18 ரிலீஸ் அப்படின்னு முடிவு எடுத்ததுனால இப்போ முடிஞ்சுது, இல்லைன்னா இன்னும் செதுக்கிட்டே இருந்திருப்பார். நான் சொல்லுவேன் நாங்கள் போதும் இது போதும் இது இருக்கிறதே போதும் அப்படின்னு, ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம். மகிழோட படங்களில் எப்போவுமே ஒரு தெரியும் ஒரு ஒரு பரபரப்பு இருக்கும், திரைக்கதையில் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கும், கலையோட கேரக்டர் நிதி எல்லாரோட கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கோம். நவம்பர் 18 படம் ரிலீஸ் ஆகுது, நெஞ்சுக்கு நிதி மாதிரி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்னமோ தமிழ் சினிமாவே நான் தான் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, நடிக்க நடிக்கிறது நிப்பாட்டாதீங்க, நடிக்கிறது நிப்பாட்டிடாதீங்க, நான் நடிக்கவே ஆரம்பிக்கல, மாறி சார மாறி சார கேளுங்க தெரியும், மாமன்னன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு எட்டு நாள் ஷூட் முடிஞ்சிருச்சு, நான் போய் மாறி சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, உங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஏதாவது பண்ணுறேன்னா நடிக்கிறேன்னா, அவரெல்லாம் எனக்கு தெரில சார், நான் ஒரு 10 நாள் கழிச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டார். அவர் ஒரு மாறி செல்வராஜ் சார் மாமன்னன் படம், அதுக்கு நடுவில் இன்னொரு படம் பண்ணேன் கண்ணை நம்பாதே ஒரு படம், அது ஒரு 3 வருஷமாக போயிட்டுருக்கு, இப்படி தொடர்ச்சியாக படங்கள் இருக்குது. வந்திருந்த பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி, சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி, இந்த படக்குழுவினருக்கு நன்றி, இங்கெல்லாம் வந்து சுருக்கமாக பேசி இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ சிம்பிளாக சீக்கிரமாக முடிகிறதுக்கு உதவி பண்ண அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜோடு கொண்டாடு.